Hello gamers, in the video la sila best PlayStation exclusive games ah paakalam. So best games abingiradha vida exclusive ana must try games pathi paakalam. So in the games la neenga PlayStation 4 vechirukinga appadina kandipa velayande aagalum. So vera level la or experience kudukum அப்படிங்கிற மாதிரியான கேம்ஸ் எனக்கு என்ன தோணுதோ அந்த கேம்ஸை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஸ்ரீராம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரீ ஸ்ரீ கேமர்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க டு கெட் இன்ஸ்டல் நோட்டிஃபிகேஷன். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா கேம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய கேம்ஸ், நான் ரொம்பவே விளையாண்ட கேம்ஸை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய PS4 எக்ஸ்க்ளூசிவ்ஸ் இருக்குது, மேபி அந்த வீடியோஸை நம்ம பார்ட் 2ல பார்ப்போம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் வரல அப்படின்னா வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, என்னை வந்து கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றாதீங்க. ஸோ இந்த வீடியோ நல்லா போச்சு அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்பாக்ஸ் அண்ட் பிசி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ் பற்றி நான் கண்டிப்பாக தனித்தனி வீடியோஸை மேக் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கேமிங் நியூஸில் அப்டேட்ஸ் இல்லை கேமர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கேம் டேஸ் கான். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் வேர்ல்டு ஜாம்பி ஷூட்டர் கேம். ஸோ இந்த கேமை வந்து நீங்கள் தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் ப்ளே பண்ணுவீங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மஸ்ட் ட்ரை எக்ஸ்க்ளூசிவ் ப்ளே ஸ்டேஷன் 4 கேம்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த கேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பிசிக்கும் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ பிசிக்கும் ரிலீஸ் ஆகி வேறு லெவலில் ஹிட் ஆன ஒரு கேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் கான். ஸோ கண்டிப்பாக இந்த கேமை வந்து நீங்கள் வாங்கி விளையாண்டு ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கேம் ஹாரிசன் ஜீரோ டான். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு PS4 எக்ஸ்க்ளூசிவ். ஸோ இந்த கேமுடைய செகண்ட் பார்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆக போகுது, ஹாரிசன் ஃபார்பிடன் வெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேம். ஸோ இந்த கேமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம் தான். ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரையப்லேருந்து வரக்கூடிய ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்ஸை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு கேமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் இருக்கும். ஸோ இந்த கேமில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சீக்வென்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கேமுமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் கேம் டெட்ராய்ட் பிகம்ஸ் ஹியூமன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரெண்டு கேமுமே வந்து ஒரு வேறு லெவல் ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். ஸோ இந்த கேம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சாய்ஸ் பேசஸ் கேம். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி போகணும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராய்ட் பிகம்ஸ் ஹியூமன் அப்படிங்கிறது ஒரு ஆண்ட்ராய்ட்ஸ் இருப்பாங்க, அதாவது 2100 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது நடக்கும். ஸோ ஆண்ட்ராய்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸை வெறுக்கிற மாதிரி ஒரு ஆண்ட்ராய்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஹியூமன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆண்ட்ராய்ட் இருக்கும். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ ஹியூமன்ஸ்க்கு ஆண்ட்ராய்டுக்கு நடக்கக்கூடிய அந்த போரை வந்து நம்ம தடுக்கணுமா, என்ன நடக்கணும், அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த கேமில் இருக்கும். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாய்ஸ் பேசஸ் கேம், பட் சாய்ஸ் பேசஸ் கேமாக இருந்தாலுமே இந்த கேம்லையுமே உங்களுக்கு ஆக்ஷனுக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இருக்காது. நெக்ஸ்ட் கேம் பிளட் போன். ஸோ இந்த கேமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம், தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் ப்ளே பண்ணுவீங்க. ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய க்ரியேச்சர்ஸ் இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் சீக்வென்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கேம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா கேம் வேறு லெவலில் இருக்கும். மஸ்ட் ட்ரை கேம்ஸில் கண்டிப்பாக இந்த கேமை நம்மளால் விடவே முடியாது. ஸோ க்ரியேச்சர்ஸ் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமில் இருக்கக்கூடிய ஆர்ட் லொக்கேஷன்ஸ், அதாவது நீங்கள் போகக்கூடிய ஒரு ஒரு லொக்கேஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நிறைய மேஜிக்ஸ் இந்த கேம்ஸில் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேச்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்கள்லாம் இந்த கேமில் இருக்கும். அடுத்தது அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கேம் டெத் ஸ்டாண்டிங். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கேம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணலை அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த கேமில் பெருசாக உங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்காது, ஃபைட்டிங் இருக்காது, நீங்கள் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கல்ஸ் ஓட்ட மாட்டீங்க, நீங்கள் வந்து நடந்து தான் போவீங்க. பட் ஆனால் இது வந்து ஒரு வேறு லெவல் கேமுங்க. ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளே ஸ்டேஷன் கலெக்ஷன் கேம்ஸில் இந்த கேம் வந்து கொஞ்சம் மொக்கையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ எனக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் ஒரு தடவை இந்த கேமை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கொஜிமா என்னம்மா இந்த கேமை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேமுடைய ஸ்டோரியை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த ஸ்டோரியை ஒரு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கேம் உங்களுக்கு போரே அடிக்காது, வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கேம் வந்து போகும். ஸோ டெத் ஸ்டாண்டிங் ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை கேம்ஸ். ஸோ இந்த கேமுடைய டேரக்டர்ஸ் கட் வெர்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கேமை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நீங்க ஒரு சூப்பர் ஹீரோ ஃபேனா, ஸோ உங்களுக்கு ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், பேட்மேன் இந்த மாதிரியான கேம்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மஸ்ட் ட்ரை கேம். ஸோ இந்த கேம் தான் ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொரால்ஸ். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி PS5க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெடி பண்ணாங்க முழுக்க முழுக்க வந்து. பட் ஆனால் உங்களுக்கு PS4லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும். ஸோ ஆல்ரெடி முன்னாடி ரிலீஸ் ஆன மார்வல் ஸ்பைடர்மேனுடைய ஒரு சீக்வல் தான் இந்த கேம். ஸோ இந்த கேம் கிட்டத்தட்ட ஒரு 6 hours தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே இருக்கும். பட் ஆனால் அந்த 6 hoursமே உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை கேம்ஸில் இந்த கேமை கண்டிப்பாக நம்மளால் வொமிட் பண்ணவே முடியாது. ஸோ தயவு செஞ்சு இந்த கேமையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேம்ஸ் Persona 5. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் JRPG. ஸோ ஒரு ஜாப்பனீஸ் RPG கேம் தான் இந்த Persona 5. ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இதுலேயுமே உங்களுக்கு ஃபைட்டிங் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து பஞ்சமே இருக்காது.